நாடளாவிய ரீதியில் மீண்டும் தட்டுப்பாடு. கோட்டாபயவின் வருகை குறித்து வெளியான பகீர் தகவல், பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. மின்வெட்டு நேரத்தில் ஏற்பட்ட பாரிய மாற்றம். எந்தவித வேலைகளுமின்றி அரசு சேவையில் இருக்கும் லட்சக்கணக்கானோர் அம்பலமான தகவல். மீண்டும் மீளெழுச்சி பெறும் இலங்கை. நாடளாவிய ரீதியில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகிய இரண்டு வகையான எரிபொருட்கள் மொத்தமாக கிடைப்பதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தனியார் தாங்கிகள் உரிமையாளர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் டேவி சாந்த சில்வா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் பல மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மீண்டும் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டுள்ளன எனவும் அவர் கூறியுள்ளார். தாய்லாந்தில் தங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நாடு திரும்பவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைய அவர் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினர் முன்னர் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையிலேயே கோட்டாபய அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நாடு திரும்பவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோட்டாபய ராஜபக்ஷவின் மிதிகான வீட்டுக்கான பாதுகாப்பினை மேலும் பலப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வீட்டுக்கு ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட படையினரின் எண்ணிக்கையை விட தற்போது அதிகளவிலான அதிரடி படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அடுத்த வாரம் முதல் மின்வெட்டு நேரத்தில் மாற்றம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலிலிருந்து நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் முதலாவது மின் உற்பத்தி இயந்திரத்தை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் தேசிய அமைப்புடன் இணைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக திங்கட்கிழமைக்குள் நிறைவடையும் எனவும் அதன் ஊடக பேச்சாளர் என்ரூட் நவமணி தெரிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் முதலாவது மின் உற்பத்தி இயந்திரம் திடீரென பழுதடைந்ததை அடுத்து நாளாந்த மின்வெட்டை 3 மணி நேரம் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனினும் பராமரிப்பு பணிகளுக்கு பின்னர் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மின் உற்பத்தி இயந்திரம் தேசிய அமைப்பில் இணைக்கப்படுவதன் மூலம் தேசிய மின் கட்டமைப்பில் 300 மெகாவாட் மின்சாரம் சேர்க்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை தற்போது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 2வது மின் உற்பத்தி இயந்திரமும் பராமரிப்பு பணிகள் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எந்தவித வேலைகளுமின்றி 100,000-க்கும் அதிகமான ஊழியர்கள் அரசு சேவையில் இருப்பதாக பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் மாயா துணு தெரிவித்துள்ளார். நேற்று தினம் சிங்கள ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், குறிப்பிடப்பட்ட பணி ஒதுக்கீடு இல்லாமல் அரசு ஊழியர்களை பராமரிப்பதில் சிக்கல் நிலவியது. உரிய முறைக்கு புறம்பாக அரசு சேவைக்கான பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதனூடாக அரசு சேவையில் மிக ஏற்பட்டுள்ளது. அரசு சபையில் 16 லட்சம் பேர் உள்ளனர். தற்போதுள்ள அரசு ஊழியர்களில் 1/3 இல்லாவிட்டாலும் அரசு சேவையை பேண முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதத்தின் முதல் 3 வாரங்களில் 30,000-க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த விடயத்தினை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் 31,105 பேர் நாட்டை வந்தடைந்துள்ளனர். இந்த வருடத்தில் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரையில் 489,775 சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை அடுத்து சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைவடைந்த நிலையில் தற்போது மீண்டும் அவர்களின் வருகை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் மீண்டும் தட்டுப்பாடு. கோட்டாபயவின் வருகை குறித்து வெளியான பகீர் தகவல், பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. மின்வெட்டு நேரத்தில் ஏற்பட்ட பாரிய மாற்றம். எந்தவித வேலைகளுமின்றி அரசு சேவையில் இருக்கும் லட்சக்கணக்கானோர் அம்பலமான தகவல். மீண்டும் மீளெழுச்சி பெறும் இலங்கை.